மணல் பேட்டரிகள் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் உலகின் முதல் மணல் பேட்டரி. 100 டன் மணலை தாங்கக்கூடிய இந்த பேட்டரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி அதை வெப்பமாக சேமித்து வைக்கிறது. வெப்பத்தை சேமித்து அதன் மூலம் மின்சாரத்தை வழங்கும் தொழில்நுட்பங்களில் இந்த மணல் பேட்டரியும் ஒன்று. வரும் காலத்திற்கு ஏற்ற வகையில் வெப்பத்தை சேகரித்து ஆற்றலை வழங்கும் மணல் பேட்டரி குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய மணல் பேட்டரியை இங்குதான் நாங்கள் உருவாக்கவிருக்கிறோம். எங்களது பகுதியில் விறகுகளை அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதை குறைத்து 60% ஆற்றலை மணல் பேட்டரி மூலம் உற்பத்தி செய்ய நாங்கள் முயற்சிக்கிறோம். புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை வெப்பமாக சேமிக்கும் பேட்டரிகளை இவரது நிறுவனம் உருவாக்கி வருகிறது. உலகின் முதல் மணல் பேட்டரி மேற்கு பின்லாந்தில் அமைந்துள்ள கண்கன்பாவில் தான் கட்டப்பட்டது. இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கிய நிறுவனம் தான் போலார் நைட் எனர்ஜி. ஆனால் இது போர்நைனில் கட்டப்படவிருக்கும் மணல் பேட்டரியை விட 10 மடங்கு சிறியது. 7 மீட்டர் உயரமும் 4 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பேட்டரி 100 டன் மணலுடன் ஒரு திமிங்கலத்தின் எடைக்கு சமமானதாக இருக்கிறது. இந்த பகுதியில் மணல் அதிகம் இருப்பதால் இதில் மணல் பயன்படுத்தப்படுகிறது. நுண்துகள்களை கொண்டிருக்கும் மணலால் வெப்பத்தை நன்றாகவே சேமித்து வைக்க முடியும். உதாரணமாக, கோடை காலத்தில் கடற்கரையில் நடக்கும் போது மணலின் சூட்டை நீங்கள் நன்றாக உணர முடியும். இந்த மணல் பேட்டரிகளால் 500 முதல் 600 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பத்தை தாங்க முடிவதோடு அதை மாதக்கணக்கில் கூட பாதுகாப்பாக சேமித்து வைக்க முடியும். மணல் வழியாக சுற்றப்படும் காற்றை சூடாக்க மின் தடையங்களை பயன்படுத்துகிறோம். பின்னர் காற்று சூடாகவும் மணல் குளுமையாகவும் இருக்கும் போது வெப்பமானது காற்றிலிருந்து மணலுக்கு மாற்றப்பட்டு அங்கு சேமிக்கப்படுகிறது. தேவைப்படும் நேரத்தில் ஆற்றலும் வெளியிடப்படுகிறது. இந்த மணல் பேட்டரியானது நகரின் மையப்படுத்தப்பட்ட வெப்ப வலையமைப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது கட்டடங்கள் மற்றும் பொது நீர் அமைப்புகளை சூடாக வைத்திருக்க உதவுகிறது. இந்த 25 மீட்டர் நீச்சல் குளத்தை கூட இதனால் சூடாக்க முடியும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்களுக்கான தேவை அதிகரித்து வரும் சூழலில் 2040 ஆண்டிற்குள் தற்போதைய எண்ணிக்கையை விட சுமார் 15 மடங்கு அதிக ஆற்றலை சேமித்து வைக்க வேண்டியிருக்கும். அதற்கு இந்த வெப்ப பேட்டரிகள் உதவியாக இருக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. சூரிய ஒளியும் காற்றும் முழு பலத்துடன் இருக்கும்போது அவற்றை வீணாக்காமல் தேவையான அளவு மின்சாரத்தை சேமித்து வைப்பதே புத்திசாலித்தனம்.